இந்த இடம் வேணா சரியா இருக்கலாம், ஆனா இந்த பொண்ணு உங்க ஊர் ஓமனக்குட்டி மாதிரி இருக்கும். இந்த வீடு தான் சார். வாங்க சார், இருங்க சார். இதான் நான் சொன்ன ஓமனக்குட்டி பூங்குடி. போலியோ வந்த பெண்ணெல்லாம் எனக்கு வேண்டாம். காலுக்கெல்லாம் ஒரு ப்ராப்ளமும் இல்ல, ரெண்டு காலும் மெழுகு மாதிரி இருக்கும் சார். பூங்குடி கொஞ்சம் எந்திரி, எந்திரிமா சாருக்கு கொஞ்சம் காட்டு. இங்க பாருங்க சார். என்ன பண்ற? சாரி, நல்ல மொழு மொழுன்னு கிளாமரான லெக் சார். இன்னும் கொஞ்சம் தூக்கட்டுமா? பூங்குடியோட அம்மா மங்கம்மா. இவர் தான் சொன்ன மலையாள டைரக்டர் விக்டர் ஆண்டனி சார். வணக்கம் சார். நமஸ்காரம். அம்மா, எனக்கு பூங்குடியோட கொஞ்சம் போட்டோஸ் எடுக்கணும். அதுக்கு என்ன எடுக்கலாமே, நான் தாவணி போட்டு வரவா? இந்த ட்ரெஸ் போதும், நல்லா இருக்கும். இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தா நான் கருத்திருப்பேன். என்ன ஆனலு? போட்டோஸ் எல்லாம் கண்டுட்டு குமரேசன் சொல்லி அனுப்பி. அப்போ என்ன பிடிச்சிருக்க சார்? இதை கொஞ்சம் கழுவி குளிப்பாட்டி பார்த்துட்டு சொல்லலாம். குமரேசா, நமக்கு போலாம். என்ன சார், நீங்க கொஞ்சம் டீ சாப்பிட்டு போலாமே. ஒன்னும் வேண்டாம், வர. சரிங்க சார், நீங்க போய்கிட்டே இருங்க, நான் பின்னாடியே வந்துடுறேன். வந்துடுறேன் சார். அவங்களுக்கு பூங்கடிய ரொம்ப பிடிச்சு போச்சுன்னு நினைக்கிறேன். இந்த படத்தோட நீ பெரிய ஆர்டிஸ்ட் ஆயிடுவேன். அதுக்கப்புறம் இந்த குமரேசன் தான் உன்னோட மேனேஜர். நல்ல போட்டோஜெனிக், நம்ம கேரக்டர்னு பற்றிய ஃபேஸா. அவங்களுக்கு இடம் தெரியும்ல? நோ ப்ராப்ளம் சார், நான் தான் ரூம் நம்பர் சொல்லியிருக்கேன்ல, இப்போ வந்துருவாங்க. குமரேசா, இதோ வரேன். நீ ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஏஜென்ட் ஆயிட்டு ஒரு 15 வருஷம் இருக்கு, எவ்வளவு சம்பாதிச்சு? ஒன்னும் இல்ல சார், ஆனா இந்த சினிமால நான் சம்பாதிச்சது 2 மாசம் கர்ப்பத்தோட வந்த ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டான என் மனைவி சார். அது என்னடா கர்ப்பம் உள்ள பெண்ணு கட்டியது? அது உடம்புக்கு ரொம்ப வேலை கொடுக்க கூடாதுன்னு டாக்டர் என்கிட்ட கண்டிஷனா சொல்லியிருக்காரு சார். அவங்க வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். வாங்க வாங்க வாங்க, உங்களுக்காக தான் வெயிட்டிங்க. சாருக்கு வணக்கம் சொல்லுங்க. வணக்கம். வணக்கம் சார். அது பின்ன பூங்குடிங்கிற பேரை கொஞ்சம் மாத்தணும். நீங்களே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பேர் வைங்க. ஞான ஒரு பேரு கண்டு வச்சிருக்கு. என்ன? சுமிதா. கேக்கும்போதே சிலுக்குதே. என்ன, இஷ்டப்பட்டோ? நல்லா இருக்கு சார், ரொம்ப நல்லா இருக்கு சார். இனி சுமிதா இம்மிடியா செய்ய வேண்டிய ஒரு காரியம், இன்னும் முதல் மலையாளம் பேச நோக்கணும். மலையாளம் பேசணுமா? மலையாள நடிகைங்க தான் எல்லா இடத்துலயும் கலக்குறாங்க, மலையாளம் கத்துக்கிட்டா உனக்கு நல்லது. சொல்லுங்க சார், புரியுற மாதிரி. பின்னே எனக்கு ஒரு அட்வைஸ் இருக்கு. சுமிதா மலையாளம் கத்துக்கிறத விட இம்பார்ட்டண்டா மேனர்ஸ் ஒரு சாதனம். அது எங்க கிடைக்கும் சார்? அது இங்க மோர் மார்க்கெட்ல கிடைக்கும். வாங்கிட்டு டெய்லி 2 வேளை சாப்பிட்டா போதும். நீங்க வேற சார். நம்ம படத்துல
முதல்ல எடுக்க போனது தமிழ் பாட்டு ஆயது கொண்டு ஈஸியா. அடுத்த மாசம் 5ஆம் தேதி எறணாகுளத்தை வச்சு நம்ம ஷூட்டிங் ஆரம்பிக்கிறோம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ். ஒருத்தன் கூட ஒழுங்கா தூங்க மாட்டாங்கிறது உறுதி. அழக பார்த்தா வாலிப பசங்க ஒரு நாளைக்கு 2 தடவையாவது ஹார்லிக்ஸ் சாப்பிட வேண்டியது வரணும்னு சொல்ல வந்தேன். கடவுளே, இந்த அழக ரசிக்கிற கண்ட்ரோலை எல்லாருக்கும் தரணும், எனக்கும் சேர்த்துதான். வெளியில போயிருக்கா இப்ப வந்துருவா சரி சரிங்கய்யா. வாங்கம்மா வாங்க, பாப்பாவையும் கூட்டிட்டு வாங்க. வாமா வாங்க வாங்க, இதான் நம்ம ஆபீஸ், உட்காருங்க. சரிங்க, தோ வந்துடுறேன். அட எம்ஜிஆர். பாருங்க. வணக்கம் சார். வா வா உட்காரு. பயப்படாதம்மா, வா உட்காரு. சுமிதா, நீ ரொம்ப அழகா இருக்க. என்ன, உனக்கு தெரியுமா? I am Ramanatha Chettiar. எங்க கம்பெனி ரஜினியும் கமலையும் போட்டு 2 பெரிய படம் எடுக்க போறோம். அவங்களுக்கு ஜோடியா உன்னை போட்டா நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி சார். கோடிக்கணக்கில் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி பிரம்மாண்டமான படங்களை எடுக்கிற எங்களை மாதிரி தயாரிப்பாளர்களுக்கு ரிஸ்க் ரொம்ப ஜாஸ்தி. படம் சரியா போகலன்னு வச்சுக்க, நாங்க போட்ட பணம் பூராவும் கடல்ல போட்ட காசு மாதிரி தான். அப்ப மறுபடியும் படம் எடுக்க எங்கட மாதிரி ஆளுங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் ஒன்ன மாதிரி அழகான இளம் நடிகைங்க தான். பாப்பா, ஆஹா, பார்வை கூட அழகாத்தான் இருக்கு. என் மனசுல இருக்கிறத நான் ஓப்பனா உங்ககிட்ட சொல்லட்டுமா? ஒண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உள்ள ஏசி பெட்ரூம் இருக்கு, அங்க போய் நிம்மதியா பேசலாமா? வேண்டாம் சார், இங்க இருந்தே சொன்னா போதும். ஏசி எனக்கு அலர்ஜி. எனக்கு தெரியும், ஜோக்கு தானே. கவலைப்படாத பாப்பா, இங்க நடக்கிற எதுவும் வெளியில யாருக்குமே தெரியாது.
இந்த ஒரு படத்தோட நீ நம்பர் ஒன் ஹீரோயினியா மாற போற. நடிக்கிறதுக்கு திறமை மட்டும் போதாதா, ப்ரொடியூசருக்கு உடம்பையும் கொடுக்கணுமா? அது எனக்கு இப்பதானா தெரியுது. அதுக்கு நீ வேற ஆளை பாரு. சாரு மட்டும் மனசு வச்சாருனா என்னம்மா? அந்த முதலாளி உங்ககிட்ட தப்பா நடந்ததுக்கு நீ அந்த மேனேஜர் அடிச்சிருக்க கூடாதுமா. நீ பண்ணது தப்பு. ஏ பூங்குடி, சினிமாவை பத்தி உனக்கு தெரியாதுமா? கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தா தான் முடியும், இல்லைன்னா நிக்க முடியாது. அத முதல்ல ஞாபகம் வச்சுக்க. அப்போ அந்த அயோக்கியனை சந்தோஷப்படுத்த நான் போய் படுக்கணுமா? இது நீ என்ன பெத்தவளா இருந்தா என்கிட்ட எப்படி சொல்லுவியோ? உங்க அம்மா உன்னை தெருவில் பெத்து போட்டுட்டு போனப்போ நான் தாம்மா உன்னை தூக்கி வளர்த்த. இல்லைன்னா ஏதாவது ஒரு பிச்சைக்காரன் கையில மாட்டி கண்ணும் காதும் இல்லாம தெருவில் கிடந்திருப்ப. நான் இதை சொல்லியிருந்தேன் அதுவும் நன்மைக்காகத்தான். நான் பேசுறது தப்பா இருந்த என்ன பண்ணிச்சிருக்க? இதை வந்துடு.